அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு இங்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், அமாவாசை மற்றும் பித்ரு வழிபாடு செய்ய உகந்த ஸ்தலம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல உள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வரர் திருத்தல சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். வாங்கோ. மூலவர் பூவனநாதர் பித்ரு முக்தீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். பாண்டிய நாட்டுல உள்ள சிவஸ்தலங்கள்ல அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று நால்வராலும் பதிகம் பாடப்பெற்ற ஒரே ஸ்தலம் என்ற பெருமையுடையது. சேர, சோழ, பாண்டியர்கள், மூவேந்தர்களும் வழிபட்ட தலம். திருஞான சம்பந்தர் திருப்போணத்துக்கு வந்தபோது ஆற்றுமணல் எல்லாம் சிவலிங்கங்களா காட்சியளித்தனவாம். அதன் மேல கால் வைக்க அஞ்சிய சம்பந்தர் வைகை ஆற்றின் மறுகரையில் இருந்தபடியே சிவனை மனமுருக பாடினார். அப்போது நந்தி லிங்கத்தை மறைத்திருந்தது. உடனே சம்பந்தர் சிவனை வேண்ட, சம்பந்தருக்காக நந்தியை சற்று விலகி தன்னை மறைக்காமல் இருக்கும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி நந்தி சற்று விலகி இருப்பது இந்த தலத்தின் தனி சிறப்பு. தல புராணத்தை பற்றி பார்க்கலாமா? புராண காலத்துல தர்மயஜ்ஞன் அப்படின்றவர் தன்னுடைய தந்தையின் அஸ்தியை காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு சென்றார். வழியில இந்த தலத்துல சற்று ஓய்வு எடுத்துட்டார். அப்போ அவர் கூட வந்த உறவினர் அந்த கலசத்தை திறந்து பார்க்க அது எல்லாம் மலர்களாக காட்சியளித்தது. தான் பார்த்த காட்சிய தர்மயஜ்ஞன்ட்ட அவர் அப்போ சொல்லல. ராமேஸ்வரத்துக்கு போய் கடல்ல அஸ்தியை கரைக்கிறதுக்காக கலசத்தை திறந்து பார்த்தபோது பூக்கள் எல்லாம் பழையபடி அஸ்தியாகவே இருந்தது. அதனால அதிர்ச்சியுற்ற உடன் வந்த உறவினர் திருப்பூணத்துல தாம் பார்த்த காட்சிய தர்மயஜ்ஞன்ட்ட சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்தோடு அங்கிருந்து திருப்பூணத்துக்கே வந்தனர். அங்கு வந்து பார்த்தப்போ கலசத்துல இருந்த அஸ்தி பூக்களாகவே மாறி இருந்தது. காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் அஸ்தியாகவே இருந்தது, இங்கு புஷ்பமாக மாறியிருந்ததுனால காசி நகரத்தை விட 16 மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இந்த தலம் போற்றப்படுறது. இதை காசிக்கும் வீசம் அதிகம் அப்படின்னு பெரியோர்களால சொல்லப்படுறது. இந்த கோவில் சன்னதியில உள்ள மூலவருக்கு பின்புறம் நக்ஷத்திர தீபமும் 27 விளக்குகள் கொண்ட திருவாச்சி தீபமும் இருக்கு. இவை இறந்தவர்கள் முக்தி பெற ஏற்றப்படும் மோட்ச தீபம். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்க வைகையாற்றுல இறந்தவர்களின் அஸ்தியை கரைச்சு மோட்ச தீபம் போடுறது வழக்கத்துல இன்னைக்கும் இருந்துருக்கு. இங்குள்ள மூலவரை வணங்கி வழிபட்டால் பாவங்கள் தீரும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கை. ராமேஸ்வரத்துக்கு இணையாக இங்கவும் கோவிலுக்கு முன்பு உள்ள வைகை ஆற்றுல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் விசேஷம். மதுரை சோமசுந்தர கடவுள் செய்த 44 திருவிளையாடல்கள்ல சித்தராக வந்து திருப்புவனத்துல வாழ்ந்துருந்த பொன்னையாளுக்கு தங்கம் கொடுத்து ரசவாதம் செய்ததும் ஒரு திருவிளையாடல். அதை பத்தி பார்க்கலாம். பொன்னனையாள் என்ற ஒரு சிவபக்தை, அவளுக்கு அந்த ஊர்ல உள்ள பூவனநாதரை பொன்னால் அமைத்து வழிபட வேண்டும்ன்ற ஆசை இருந்தது. அவளுடைய ஆசையை நிறைவேற்ற சிவபெருமானே சித்தராக மாறி அவளுடைய வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ள செம்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்களை ரசவாதம் செய்து தூய பொன்னாக மாற்றி கொடுத்து அவளுக்கு அருள் புரியறார். கிடைத்த தங்கத்தினால பூவனநாதரின் திருவுருவை வடிக்கச் செய்தாள் பொன்னனையாள். அப்போது பூவனநாதருடைய திருமேனி அழகில் சொக்கி அவருடைய கன்னத்தை கிள்ளி பொன்னனையாள் முத்தமிட்டாள். அவள் பதித்த நகைக்குறி இன்றும் இங்குள்ள உற்சவத்தை நாம பார்க்க முடியும். இங்குள்ள ஈஸ்வரன் சவுந்தரநாயகி சமேத பூவனநாதராக காட்சி தரார். அம்பாளுக்கு மின்னனையாள் அப்படின்ற பேரும் உண்டு. மதுரை மீனாட்சியை போல சுவாமிக்கு வலது பக்கத்துல அம்பாள் இருக்கிறதுனால அவளுக்கு இங்க முக்கியத்துவம் அதிகம். சுவாமி சன்னதியில சுயம்பு லிங்கமாய் ருத்ராட்ச மேனியாய் சிவபெருமான் காட்சி தரார். இங்க உள்ள சுயம்பு லிங்கத்துல திரிசூல முத்திரையும் காணப்படுறது. இந்த கோவில்ல 5 வகையான தீர்த்தங்கள் இருக்கு. அதுல மணிகர்ணிகை தீர்த்தம்ன்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு 3லும் பெருமையுடையதாக விளங்குகிறது இந்த திருத்தலம். நாமும் இந்த தலத்திற்கு சென்று சௌந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வரரின் அருளை பெறுவோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு கோயிலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.